வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆர்த்ரோப்ளூரோ டேம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை டேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் வேணும், இதுக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணும், இந்த க்ரீச்சர் பர்டிகுலராக எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதனுடைய ஹெபிலிட்டிஸ் அதெல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டாக்குமெண்ட்ரியாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேமிங் ஃபுட்டு வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு டு லீஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் இடத்துல மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிராத் ஆஃப் எலைட்டன்மெண்ட் அந்த ரெசிபி தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்குங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ரெசிபி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க எப்படி மேக் பண்ணுன்ட்டு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் மீட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரா மீட், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு வந்து பிராத் ஆஃப் எலைட்டன்மெண்ட்டு, லீஸ்ட் எஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரா மீட், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேடல் இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஸோ அந்த சேடல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 54 வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு 30 என்கிராம் பாயிண்ட் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை கிராஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து 52.4 XP வந்து உங்களோட எக்ஸ்பியாக கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா பேஸ்ட் ஆன் கேமோட பற்றி மாறும். கேஷுவல் ஈஸியில் இந்த வந்து பாயிண்ட்டு கிடைக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ பிசியில் மேபி இருக்கலாம் கரெக்டாக, ஓகே? அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை டேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் தேவை, நான் என்னென்னலாம் பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். நான் இந்த இடத்துல சென்ட்ரல் கேவில் தான் வந்து டேம் பண்ண போகிறேன். இதோட டேமிங் லொக்கேஷன் வந்து சென்ட்ரல் கேவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கேவ். ஸோ இந்த ரெண்டு கேவில் மட்டும் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் கில்லி சூட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக் ரிப்ளண்ட், ஓகேங்களா? ஸோ அந்த பக் ரிப்ளண்ட்டும் கில்லி சூட்டும் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சில க்ரீச்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். பர்டிகுலராக வந்து டைனோ கேவில் இருக்கிற டைனோஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த க்ரீச்சர்ஸ் வந்து அடிக்காது. ஸோ கேவுக்குனே இருக்கிறது சிலது வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக இந்த என்ன சொல்கிறது இந்த விஷால் தம்பியெல்லாம் இருக்கா இல்லைங்களா, அதை பாருங்கள், அதை வரான் பாருங்கள், சொல்லி வாயமூரில் உடனே வந்துடுவாங்க. இவனுக்கு எங்கே தான் வந்து மூக்கு வேர்க்குதுன்னு தெரியல. ஸோ பைபிள் வந்துட்டான் பார்த்தீங்களா, அவனை ஒரு 4 தட்டு தட்டி அனுப்பிச்சி விட்டேன். நாம் என்ன டைம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 160 லெவலில் வந்து ஆத்ரோப்ளூரா ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 70 லெவல் ஒன்று இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம டீம் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ 160 லெவலில் வந்து நம்ம டீம் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் ஹை லெவல் கிடைக்கும்னு நினச்சேன், பட் கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம வந்து பொழப்பு நடத்தணும் அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 160 லெவல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 160 லெவலுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திங் பாமும் பிராத் ஆஃப் எலைட்டன்மெண்ட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்ட நின்றுக்குங்க, ஃபஸ்ட்டு சூத்திங் பாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பிராத் ஆஃப் எலைட்டன்மெண்ட் கொடுத்த உடனே டைம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஒன்றே ஒன்று தான் கொடுத்தா டைம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டைம் பண்ணோம். கில்லி சூட் வித்து வந்து பார்த்தீங்கன்னா பக்ரு பிரண்ட் போட்டு ஈஸியாக உங்களால் கேவுக்குள்ளே போக முடியும். பட் இந்த கேவில் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷால் தம்பி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் யாருது இந்த ஸ்கார்பியன், சி ஸ்கார்பியன் இருக்கு, சாரி சி ஸ்கார்பியனில் நார்மல் ஸ்கார்பியனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேவையில்லாத வம்பு எழுப்பான். ஸோ அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மெத்தடு. அடுத்த மெத்தட் நான் இப்போ வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மெத்தடு. இதுக்கு நமக்கு வந்து எரேனியோ தேவை, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது கேவ் டைனோஸ் தேவை, ஓகேங்களா? எரேனியோ வந்து எப்படி நம்ம டேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு டேமிங் பிளேஸ் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக எதுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை லெவல் ஆத்ரோப்ளூரா கிடைக்குதா அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உள்ள போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பைடரில் போகும்போது எந்த டைனோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேவ் டைனோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆத்ரோப்ளூரானவும் சரி, ஸோ வந்து கேவுக்குள்ளே நீங்கள் கூட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த டைனோவும் வந்து அட்டாக் பண்ணாது. இது பாருங்கள், அப்போ நான் வந்து எப்படியெல்லாம் சுத்தம் பாருங்கள், எந்த ஒரு டைனோவுமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஆத்ரோப்ளூரா இருக்குது 40 லெவலில், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 160 லெவல். ஸோ இது தேவைப்படாது. சரி பரவாயில்ல, உள்ளே எங்கேயாவது ஹை லெவலில் இருக்கான்னு பார்த்து அந்த ஆத்ரோப்ளூரானை வந்து நம்ம டீம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக ஓடிக்கிட்டுருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹை லெவல் ஆத்ரோப்ளூரம் கிடச்சுன்னா அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கனை வந்து ஹாலில் போட்டு வச்சிங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ 170 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 110, 110. ஸோ இதுதான் வந்து இருக்குது.
இந்த லெவலோட ஐயா கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கேவ் ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிக்கிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ சரி ஓகே, ஸோ சேட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே கே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 170 தான் நம்ம வந்து டேம் பண்ணி ஆகணும். ஸோ கேவுடைய நான் வச்சு சரி டேம் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி வந்து நின்ட்டீங்களா அப்படி நின்று ஒன்று ஒரு 10x சுத்திங் மாம் அப்ளை பண்ணியிருக்கேன். சுத்திங் மாம் இருந்தால் இன்னும் பெட்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாயில் மீட் கொடுத்தேன். ஸோ லீஸ்ட் எப்படி ஃபுட்டு பாருங்கள், 50% ஆகி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பைட் கொடுத்த உடனே டேம் ஆயிடுச்சு. ஓகே கே, ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை டேம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஹெரனோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்டாக்கிங் ஸ்டைலை வந்து பார்த்துடலாம், எப்படி எப்படிலாம் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் அட்டாக், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அட்டாக்ஸ், ரெண்டு அட்டாக் இருக்குது. ஸோ அப்படியே வந்து மூவ் பண்ணுறது தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அட்டாக் கேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், அப்படியே அதை பாம்பு கொத்துற மாதிரி கொத்துது பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரைமரி அட்டாக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஸ்பிளிட்டு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸு. ஆசிட் ஸ்பிளிட்டு வித் அட்டாக்கு ரெண்டுமே சேர்ந்து வரும்போது பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டரண்ட் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைனோசர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிங்கன்னா டரண்ட் மோடு. இதில் வந்து மூவே ஆகாது, ஒரே இடத்துல நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் எவ்வளோ வேணால் துப்பிக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நின்ற இடத்துலேருந்தே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் கேஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டரண்ட் மோடு. மூவே உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து டரண்ட் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ வேகமாக துப்பிக்கிட்டே இருக்கு பாருங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டரண்ட் மோடு. இந்த மோடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கைஸ், உங்கள் பேஸுக்கு வந்து டிஃபென்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ பிவிபியில் இருக்கீங்க, உங்கள் பேஸ் வந்து அட்டாக் பண்ண ரைட் பண்ண வராங்க அப்படின்னா இன்னர் பேஸ்க்குள்ளே நீங்கள் இதை வந்து வந்து டரண்ட் மோடு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அன்லிமிட்டட் அது மாதிரி துப்பிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பிளிட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான வந்து எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ வந்து அப்படி துப்பிட்டு ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, வேறு லெவல் டேமேஜஸ் வரும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்மர்லாம் வேறு லெவலில் உடஞ்சி பிரிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இது அதனோட ஹபிலிட்டி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட கன் வெப்பன்ஸ் எதாக இருந்தாலும் சரி அதெல்லாத்தையும் போடுதல் போய்கிட்டே இருக்கு கேஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மெயின் ஹெபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு கேவ் டைனோ. ஸோ இதை நீங்கள் கேவுக்குள்ளே கூட்டிகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு க்ரீச்சருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணவே பண்ணாது. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயே நீங்கள் ரைட் பண்ணிட்டுருக்கும் போது அட்டாக் பண்ணாது. சப்போஸ் நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சோலி முடிஞ்சு உங்கள் டைனோவும் காலி, நீங்களும் காலியாகிடுவீங்க. ஸோ பி கேர்ஃபுல்லாக வந்து கேவ் ரன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் கேவ் ரன்னர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த க்ரீச்சர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு க்ரீச்சர் அருவ இருக்கிற மாதிரி இருக்கிறது இது ஒன்று தான். ஸோ இது பாருங்கள் ஸ்பிளிட் அட்டாக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஆசிட் ஸ்பிளிட் பண்ணுதுங்களா. ஸோ அப்படியே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வந்து எந்த கேவ் டைனோவுமே வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் நான் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறதே வந்து அது கண்டுக்காமல் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ கூடிய விரைவில் அதை டைம் பண்ணுறதும் நம்ம வந்து வீடியோவாக பார்ப்போம் கைஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கில் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் உங்களால் ஹாரஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கில் பண்ணும்போது உங்களுக்கு சிட்டின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ராம் ஈட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கில் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஹார்வெஸ்டிங் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிட்டின் மெயினாக கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த லெவல் வந்து என்னென்னலாம் இருக்குது இதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பிவிபி டைனோ. ஸோ ரைடுக்கும் சரி பேஸ் டிஃபென்ஸுக்கும் சரி இந்த மாதிரி வந்து ஒன்று வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து ரெண்டு ஹெபிலிட்டிஸுமே இதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டரண்ட் மோடு யூஸ் பண்ணிட்டு இன்னரில் பேஸ்க்குள்ளே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க வேறு லெவலில் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அந்த ஸ்பிளிட் அட்டாக் ஆசிட் ஸ்பிளிட் அட்டாக் தான். ஸோ யாராவது எனிமி யாராவது ஈஸியாக நுழைஞ்சி உங்கள் பேஸை ரைட் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஆத்தோபுரனை வச்சு டரண்ட் மோடை செட் பண்ணி விட்ருங்க. சோலி முடிஞ்சு கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதே பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து வேறு லெவலில் விழுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த ஏரியா மட்டும் விழாது, அதை சுற்றி இருக்க நியர்பை ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற ஏரியாவும் உடைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவுக்குள்ளே வந்து நல்லா ஈஸியாக ரன் பண்ண முடியும். அது ஒரு விஷயம் இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேஸுக்கு வந்து ஒரு நல்ல கார்டியனாகவும் இருக்கும் கேஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதேபோல் அட்டாக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பேஸை ரைடு அடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ அந்த வால்ட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, வால்ட்டு ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் உடைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடைக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து C4 இதுவோ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பேஸ் டெஸ்ட்ராயராக வந்து பெஸ்ட்டு பேஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கில். ஸோ இந்த ஆர்த்ரோப்ளூரா தான் இவனால் வந்து உடைக்க முடியாத ஐட்டமே கிடையாது. மெட்டலில் எதுவாக இருந்தாலும் உடச்சிக்கு பிரித்து மேஞ்சிடும். ஸோ அதுதான் இவனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் முக்கியமான ஒன்று.
ஆசிட் டேமேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி அட்டாக் இது ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது வேறு லெவல் டேமேஜ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஈஸ் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மெயினான டேமேஜ்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனை தண்ணிக்குள்ளெல்லாம் கூட்டு போவாங்க, சோழி முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிவிபியில் எப்படியெல்லாம் இவனுக்கு வந்து டேமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக டாக்குமெண்ட்ரியாக பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஆட்டியும் நான் வந்து சொல்கிறேன் பிவிபி பிவிபி பிவிபின்னு, பட் ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ இது வரைக்கும் பண்ணதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேஸை ஃபுல்லாகவே ரைடு அடிச்சிட்டோம். ஸோ ரைடு அடிச்சுட்டு எங்களால் வந்து ஃபவுண்டேஷனை உடைக்கிறது எப்படின்றது வந்து காமிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இது வந்து பாருங்கள் எப்படி நான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது எப்படி வந்து உடைக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உங்கள் வெப்பன் வச்சு உடைக்கும் போது என்ன ஆகும்னா அதை வந்து நீங்கள் ரீபேர் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து இருக்குது இல்லையா. ஸோ வந்து ரிசோர்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் இருந்து இந்த டைனோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுங்க ஸோ ஓகேங்களா. ஸோ இதால் உடைக்க முடியாத ஐட்டமே கிடையாது, மெட்டல் எல்லாத்தையுமே உடச்சினா இப்போ வந்து பாருங்கள் வால்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய வால்ட்டை உடைக்கினா உங்களுக்கு எவ்வளோ C4 வேஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரெனேட் C4ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ராக்கெட் லான்ச்சர் ஹேமோ இந்த மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் பண்ணணுன்னா நிறைய ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரோப்ளூரான ஒன் டேம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹை லெவலில் ஈஸியாக நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நாட் ஓன்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலராக மட்டும் வந்து டேமேஜ் பண்ணாது, சுற்றி இருக்கிற எல்லா ஃபவுண்டேஷன்ஸ் மெட்டல்ஸையுமே வந்து டேமேஜ் பண்ணும். இதுதான் அதனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலிங்காக நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ கேவுக்கு ரன் பண்ணலாம், பிவிபி ரைடு, பேஸ் டிஃபென்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டியன் எல்லாமே ஹால் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம், ஹால் ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு க்ரீச்சர் இது தான். ஸோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும், ஒரு மாதிரி அருவறுப்பாக. ஸோ இதுதான் ஸோ வந்து சொல்ல இருந்த விஷயம். ஸோ கண்டிப்பாக ஆர்த்ரோப்ளூரா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேம் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. பிவிபி பிளேயர்ஸ்க்கு இதனோட அருமை ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. ஸோ வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதே போல் நம்ம வீடியோவில் வந்து டேமிங்கிட்ட வந்து தனி பிளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து பழைய பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கணக்கில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.